அனைவருக்கும் வணக்கம். இளந்தல் இயக்கத்தின் சார்பாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தற்பொழுது கொரோனாவின் இரண்டாவது அலை இந்தியா முழுவதும் ஒரு உழுக்கு உழுக்கி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொன்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. தமிழகத்திலும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கூட கடந்த 10 நாட்களாக அனைவரும் லாக்டவுனில் இருக்கோம். இந்த லாக்டவுன் தொடர்ந்தால் தான் கொரோனாவோட வேகத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி தமிழகமும் என்ன பண்ணியிருக்கு, தொடர்ந்து வந்து இந்த லாக்டவுனை வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இதில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த அன்னாடங்காட்சிகளுக்கு பிரச்சனை. என் நண்பர் கூட ஒருத்தர் சொன்னார், இந்த கொரோனா வந்து செத்தவங்களை விட கொரோனாவுக்கு போடுற ஊரடங்கால் அதிகமான நபர்கள் செத்து போயிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்னாடங்காட்சிகள் தினசரி ஒரு 500 ரூபா சம்பாதிச்சாதான், ஒரு 200 ரூபா சம்பாதிச்சாதான் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து வாழ்வாதாரம். ஆனால் இதுக்கு வந்து பெரிய உலை வச்சுட்டு இருக்குது இந்த ஊரடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊரடங்கை குறைக்கணும் நிப்பாட்டணும்னா நிச்சயமாக அது நம்ம கையில் தான் இருக்குது. தமிழக அரசாங்கமும் பார்த்திங்கன்னா இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா, திருமணம் முடிஞ்சு தேனிலவுக்கு செல்லாத ஒரு புதுமண தம்பதி போல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்திருக்கு. ஆனால் எந்த விதமான கொண்டாட்டங்களும் இல்லை, கொண்டாட்டங்களில் அவங்களால் ஈடுபட முடியல. தொண்டர்கள்லாம் துடிக்கிறாங்க. ஆனாலும் கூட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், களத்தில் இறங்கி என்ன பண்ணியிருக்காரு, கவச உடையை கூட போட்டுட்டு கொரோனா வார்டுக்குள்ளே போய் எல்லா பாதிக்கப்பட்டவங்களையும் நம்ம இருக்கார் விசாரிச்சிருக்காரு. எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு துணிஞ்ச ஒரு செயல், அப்படி ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சிட்ருக்காரு. ஆனால் தொண்டர்கள்லாம் துடிச்சிட்ருக்காங்க, ஆட்சியை அடைஞ்சதுக்காக கொண்டாடத்துக்காகவும் ஆட்சியை பிடிச்சதுக்காக சில சலுகைகளை அனுபவிக்கிறதுக்காக துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்களால முடியல, காரணம் கொரோனா. எனவே அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த கொரோனா பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா நிறையா இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இப்போவும் கூட நிறைய பேர் மாஸ்க் போடாமல், இன்னும் முக்கியமாக ஊசி போடாமல் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த ஊசியிலலாம் ஒரு நேரத்தில் உடன்பாடு கிடையாது, கொரோனா அப்படிங்கிறதுலே உடன்பாடு கிடையாது. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை போட்டு தான் ஆகணும் போல் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இயற்கையாக உருவானது கிடையாது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து உருவாக்கப்பட்டது. எனவே யார் உருவாக்கினானோ அவன் தான் என்ன பண்ணுவான், ஊசியை கண்டுபிடிப்பான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் உண்மை. இந்த மருத்துவத்துறையில் உள்ளவங்களால தான் என்ன பண்ணியிருக்கு, ஊகானில் சீனாவில் உருவாச்சுது. அவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு அந்த ஊசியை போட்டு வெளியில் வந்துட்டான். ஆனால் இந்தியா போன்ற வளரும் பொருளாதாரத்தில் உள்ள நாடுகள் நிச்சயமாக இதை போட்டால் தான் முடியும், வேறு வழியே இல்லை, நானும் போட்டுட்டேன். ஸோ தயவு செய்து நீங்களும் போட்டுருங்க, வேறு வழி இல்லை. இதில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கருத்துக்கள் இருக்கலாம். விவேக் ஊசி போட்டார், அதனால் இறந்து போயிட்டார், அதனால் ஊசி போடுறவங்களுக்குலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயாரும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே போட்டுட்டோம், எங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஸோ இந்த லாக்டவுன்லேருந்து நம்மளாம் வெளியில் வரணும்னா அரசாங்கம் சொல்கிற ஒரே வழி, இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, மாஸ்க்கை போடுங்க. அப்படின்னா வெளியில் வராமல் இருக்க முடியுமானா, இருக்க முடியாது. என்னாலையும் வெளியில் வராமல் இருக்க முடியாது. வெளியில் வந்தால் கூட பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரொடெக்ஷன் நம்மளை நம்ம தான் காத்துக்கணும். ஏன்னா வந்து அரசாங்கத்தோட நிலைமை இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கொரோனாவை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதை தொடர்ந்துச்சுன்னா அவங்க லாக்டவுன்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவனுக்கு வந்து அவன் பார்த்துக்குன்னு சொல்லிடுவாங்க. சீனாவில் கூட அப்படி தான் நடந்துச்சு. என்னுடைய சகோதரன் ஒருத்தன் சிங்கப்பூரில் இருக்கார், அவர் சொன்னது தான், சீனாவில் பார்த்தீங்கன்னா கட்டுப்படாமல் எந்தெந்த இடங்கள்லாம் பரவுச்சோ அந்த இடங்கள்லாம் வீட்டை பூட்டி தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஊடகங்களுக்கெல்லாம் தடை. கம்யூனிஸ்ட் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் எதையுமே என்ன பண்ணாது, வெளியே சொல்லாது. ஆனால் நம்ம கிட்ட வந்து சோஷியல் மீடியா இருக்குது, மீடியாக்கள் இருக்குது. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா அரசாங்கம் நினச்சா இந்த மாதிரி எந்த விதமான விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணாமல், ஊசி போடாமல், மாஸ்க் போடாமல், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இஷ்டத்துக்கு சுற்றுறவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா கைவிடக்கூடிய சூழ்நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். எனவே தயவு செய்து இந்த கோவாக்சின் இல்லைனா கோவிஷீல்டு, கோவிஷீல்டு பெஸ்ட்னு சொல்கிறாங்க, நானும் கோவிஷீல்டு தான் போட்டிருக்கேன். எனவே தயவு செய்து நண்பர்கள் இந்த கோவிஷீல்டு இன்ஜெக்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டுங்க. போட்டால் வந்து நிச்சயமாக மரணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஒருவேளை கொரோனா வந்தால் கூட வீட்டை விட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவில்லை, நீங்கள் க்யூர் ஆகிருன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் அனைவரும் அரசாங்கத்தின் சொற்படி இந்த இன்ஜெக்ஷனை போட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.